அனைவருக்கும் வணக்கம். இது இறுதியில் வெல்வோம் பாகம் 3. நீளமாக வார் வைத்த கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு தன் அறையை விட்டு புறப்பட்டாள் லீலா. லிப்டில் கீழே வந்து ரிசப்ஷனை அடைந்தாள். மேடம், நீங்க கேட்டபடி டாக்ஸி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீல நிற அம்பாசிடர் TAO 1035 காத்திருக்கிறது. டிரைவருடன் தொகை உங்கள் பில்லில் சேர்க்கப்படும். தேங்க்யூ. கண்ணாடி கதவு திறந்தவனின் புன்னகையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள். நீல நிற அம்பாசிடரை அணுகினாள். என் பார்த்து கொண்டாள். எங்க போகணுமா என்றான் படித்து கொண்டிருந்த பேப்பரை மடக்கிவிட்டு டிரைவர். அடர்த்தியாக மீசை வைத்திருந்தான். நெற்றியில் குங்குமம் விபூதி இரண்டையும் சேர்த்து பூசியிருந்தான் என்பதை விட அப்பியிருந்தான் என்பதே சரி. கதவை திறந்து பின் சீட்டில் ஏறிக்கொண்ட லீலா, மவுண்ட் ரோட்ல ஒரு துணி கடைக்கு போகணும், போலாமா? கதவை நோகாமல் சாத்திவிட்டு ஸ்டார்ட் செய்தான். ஆனந்த் தியேட்டர் தாண்டி அந்த பெரிய ஷோரூம் முன்னால் நிறுத்தச் சொன்னாள். இறங்கிக் கொண்டாள். உள்ளே வந்தாள். நிறைய கூட்டம் வளைந்து கொண்டிருந்தது. எஸ் மேடம், வாட் யூ வாண்ட் என்றாள் கொண்டை போட்ட வயசுக்கு மீறி புடவையை இறக்கி கட்டின அம்மாள். சாரிஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் செய்யணும், செய்ய முடியுமா? லோக்கல் தானே? ஆமாம், வாங்க. கேஷ் மேஜிக்கு அருகில் இருந்த ஃபோனை காட்டினாள். அருகில் நின்று அவள் 8 எண்களுக்கு மேல் சுழற்றவில்லையே என்பதை பார்த்து கொண்டு விலகினாள். ஹலோ என்றாள் சன்ன குரலில். ஹலோ, வெங்கடேசன் ஹியர் என்றது எதிர்முனை. வெங்கடேஷ், ஷபினா பேகம் பேசுகிறேன். ஹலோ லேடி, உங்கள் ஃபோனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் மாண்டியா தானே? ஆமாம், ஆனால் அங்கிருந்து பேசலை. ஏன்? ஏர்போர்ட்டில் இறங்கியதுலேருந்து என்னை ஒருத்தர் ஃபாலோ செய்கிறாரு. நான் தங்கியிருக்கிற ஹோட்டலையும் அவரை பார்த்தேன். அதனால தான் ஹோட்டல்லேருந்து பேசாமல் வெளியில் வந்து பேசுகிறேன். என்ன செய்யலாம்? இந்த தடவை பிஸ்னஸ் வேண்டாம், பேசாமல் திரும்பி போயிடட்டுமா? இல்லை, அவசரப்பட வேண்டாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? மவுண்ட் ரோட்டில் ஸ்வர்ணா சில்க்ஸ்னு. தெரியும், இன்னும் அரை மணி நேரத்துக்கு அதே கடையில் எதையாச்சும் புரட்டிக்கிட்டுங்க. செய்தி அனுப்புகிறேன், அதுபடி நடந்துக்குங்க. முதலாளியை நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே என்று வைத்துவிட்டு வரிசை வரிசையாய் வட்ட வட்டமான எவர்சில்வர் ஸ்ட்ராண்ட்களில் பிளாஸ்டிக் ஹேங்கர்களில் மாட்டியிருந்து சேனைகள் பகுதிக்கு சென்று ஒவ்வொன்றாக நகர்த்தி பார்க்க ஆரம்பித்தாள் நிதானமாக. தன் அறையின் சிட்டவுட்டிலிருந்து கீழே லீலாவை ஏற்றிக்கொண்டு நீல நிற அம்பாசிடர் புறப்பட்டு போகும் வரை காத்திருந்த மதன் உடனே தன் அறையை மூடிக்கொண்டு எதிர் அறையை அணுகினான். ரிசப்ஷனில் அணுகி மேனேஜரிடம் விலக்கி பெற்ற எதிர் அறையின் டூப்ளிகேட் சாவியை போட்டு உரிமையாக திறந்து உள்ளே வந்தான். சாத்தி தாழிட்டு கொண்டான். அனைத்து விளக்குகளையும் எரியவிட்டான். ட்ரெஸ்ஸிங் மேஜையில் இருந்த மேக்கப் சாதனங்களை தொடாமல் பார்த்தான். கோட் ஸ்டாண்டில் கழற்றி போடப்பட்டிருந்த கருப்பு சுடிதார், மர வார்டரோபுக்குள் வைக்கப்பட்டிருந்த சாம்பல் நிற சூட்கேஸை திறக்க முயன்றான். பூட்டியிருந்தது. பாக்கெட்டிலிருந்து சாவி குத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து திறந்தான். உள்ளே மீண்டும் உடைகள் களைக்காமல் விலக்கி பார்த்தான். அடிவரிசையில் 10-100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள், பழைய கட்டுகள். ஒரு கட்டை எடுத்து டர் என்று தாள்களை விடுவித்து நடுவில் இருந்த சில புதிய 100 ரூபாய் நோட்டுகளை பார்த்தான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாழைப்பழத்தை தோலுரித்து பிடிப்பது போல மடங்கி கொண்டு புதியவற்றில் ஒரு நோட்டை மட்டும் விளக்கு வெளிச்சத்தில் பிடித்து பார்த்தான். கோட் பாக்கெட்டுக்குள்ளிருந்து கண்ணாடி பொருத்தி கொள்ளும் லென்ஸ் எடுத்து கண்ணில் இடுக்கி கொண்டு அதன் வழியாக நோட்டை பார்த்தான். தடவி பார்த்தான். முகர்ந்தும் பார்த்தான். நோட்டின் என் பகுதியில் எச்சல் தொட்டு அழுத்தி தேய்த்து பார்த்தான். நோட்டின் நீரோட்டத்தை நெருடி பார்த்தான். இதே போல மேலும் சில கட்டுகளில் உள்ளே இருக்கும் ஒரு சில புதிய நோட்டுகளாக தேடி எடுத்து செக் செய்தான். நோட்டுக்கட்டுகளை முன்போல அடுக்கினான். சூட்கேஸின் மேல் பகுதியில் ஃப்ளாஃபுகளில் பார்த்தான். காலி, ஒரு டைரி, பர்ஸ், விலாச அட்டை எதுவுமே இல்லை. உடைகளும் பிளாஸ்டிக் அணிகலன்களும் மட்டுமே. சூட்கேஸை முன்போல பூட்டினான். இருந்த இடத்தில் வைக்கும் முன்பு சூட்கேஸின் ரப்பர் பாதம் வைத்து பகுதியில் சுறுசுறுப்பான மேல் பகுதியில் சாவி கொத்திலிருந்து பேனா கத்தி திறந்து பெருக்கல் குறி போட்டான். வைத்துவிட்டு பாத்ரூமுக்குள் சென்று பார்த்தான். சோப்பும் டவலும் ஈரமாக இருந்தது. வெளிவந்தான். டீபாய் மேல் ஆம்லெட் சாப்பிட்ட பீங்கான் தட்டும் காஃபி கப்பும் மற்ற பொருட்களும் இருந்தன.
கட்டிலின் மேல் அந்த ஆங்கில நாவல் கிடந்தது. கையில் எடுத்தான். முதல் பக்கம் புரட்டினான். டெல்லியில் ஒரு புத்தக கடையின் ரப்பர் ஸ்ட்ராப் குத்தியிருந்தது. இந்திய விலை பென்சிலில் எழுதப்பட்டிருந்தது. வேறு எந்த பெயரோ குறிப்போ இல்லை. இருந்தபடியே புத்தகத்தை வைத்துவிட்டு அறையை பூட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து சிகரெட் பிடித்து கொண்டு சிட்அவுட்டில் அமர்ந்தான் மதன். நட்சத்திரங்களின் நடமாட்டமாய் நகரும் கார்களின் ஒளிப்புள்ளிகளை ரசித்து கொண்டு கிஷோருக்காக காத்திருந்தான். ரத்த பாண்டியன் இரவு கவுனில் இருந்தார். காதில் வாக்மேன் அணிந்து ஸ்டெப் போட்டு ஆடிக்கொண்டிருந்த தன் மகள் செல்வி வைத்துவிட்ட செக்கு எதிராட்டத்தை சதுரங்க போரில் தன் தலையை கசக்கிக் கொண்டு தேடினார். சீக்கிரம் டாடி, எவ்வளவு நேரம்? வெயிட் எ மினிட் என்றார். இன்டர்காம் ஒலித்து எடுத்து என்ன என்றார். அப்படியா என்றார். கீழே வரேன் என்றார். நாற்காலியை விட்டு எழுந்தார். குறுக்கே வந்து இரண்டு கைகளையும் பரப்பிக்கொண்டு, நோ டாட், ஒரு நாளாவது ஆட்டிட்டம் முடிச்சிருக்கீங்களா நீங்க? பேசக்கூடாது என்றாள். இல்லம்மா, முக்கியமான பிஸ்னஸ் விஷயம், இதோ வந்துடுறேன். ரத்த பாண்டியன் படிகள் இறங்கி கீழே வந்து தனது அலுவலக அறைக்கு வந்தார். வெங்கடேசன் காத்திருந்தான். என்ன பிரச்சனை என்றார் அமர்ந்து. சொன்னான், அரைமனையில் செய்தி அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னான். யாராக இருக்கும்? போலீஸா இருக்காது நிச்சயமா. சிபிஐ. ஓகே, திருப்பி அனுப்பிடுறது எனக்கு பிடிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், திறமையாக தான் டீல் பண்ணுறேன். பிஸ்னஸை நடத்திடலாம் அவங்க கண் முன்னாடியே. எப்படின்னு சொல்லு, பிடிச்சிருந்தா சொல்கிறேன் சொன்னான். உன் நேர்வழி பார்வையில் நடத்து, அதே சமயம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது யாரு என்னன்னு விசாரிக்கணும். அது அப்புறம் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் முடித்து அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கணும். ரத்ன பாண்டியன் மீண்டும் மாடிக்கு வந்து வாமா ஆடலாம் என்று அமர்ந்தார். மை ஸ்வீட் டாட் என்று அவர் கன்னத்தை கிள்ளி தன் உதட்டில் வைத்து கொண்டாள் செல்வி. லீலா வாட்சை பார்த்து கொண்டாள். புடவைகளை தள்ளி தள்ளி இப்போது அவளுக்கு எந்த டிசைனுக்கு அடுத்த எந்த டிசைன் சேலை மாற்றப்பட்டிருக்கிறது என்பது கூட மனப்பாடமாகிவிட்டது. இது நன்றாக இருக்கும், இது புது டிசைன் என்று அவளுக்கு சொல்லி கொண்டிருந்த விற்பனை பெண் உற்சாகம் வடிந்து இவள் சேலை வாங்க போவதில்லை என்று தீர்மானித்து வேறு பார்ட்டியை கவனிக்க போய்விட்டாள். போனில் வெங்கடேசன் குறிப்பிட்ட அரை மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் அவனிடமிருந்து செய்தி வரவில்லை. செய்தி என்றால் எப்படி? போன் வருமா? யாராவது வருவார்களா? இதை விவரமாக சொல்லவில்லையே அவன் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அருகே நின்று இளைஞர் அவன் பக்கம் திரும்பி, இது உங்க கர்ச்சிப் தானே என்றான் அர்த்தத்துடன் கூடிய பார்வையுடன். இவள் கர்ச்சிப் தன் பையில் இருப்பது தெரிந்தும் புரிந்து கொண்டும், ஆமாம் தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டாள். அதே கடையில் இருந்த ரெடிமேட் பகுதிக்கும் வந்தாள். த்ரீ பீஸ் மிடி ஒன்றை தேர்ந்தெடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் எது என்று கேட்டாள். கதவை சாத்திக்கொண்டு அதை கொக்கியில் மாட்டிவிட்டு இளைஞன் கொடுத்த கர்ச்சீஃபை விரித்தாள். அதனுள்ளே ஒரு மடிக்கப்பட்ட நீல நிற காகிதம் இருந்தது. பிரித்தாள். எழுதப்பட்டிருந்த செய்தியை படித்தாள். மீண்டும் படித்தாள். பிறகு காகிதத்தை கிழித்தாள். எவ்வளவு சிறிய துண்டுகளாக அதை கிழிக்க முடியுமோ கிழித்து கர்ச்சிப்புக்குள் வைத்து மடக்கி கொண்டாள். புதிய உடை மிடியை எடுத்துக்கொண்டு வெளிவந்து நாளை வருவதாக சொல்லிவிட்டு கடையின் வாசலுக்கு நடந்தாள். காரை அணுகினாள். அருகே இருந்த பெட்டிக்கடையில் இருந்து சிகரெட் குடித்துக் கொண்டிருந்த டிரைவர் அணைத்துவிட்டு வேகமாக வந்தான். ஹோட்டலுக்கே போயிடலாம். சரிம்மா. ஹோட்டல் வந்ததும் ரிசப்ஷனில் ஒரு புன்னகையை வீசிவிட்டு லிப்டுக்கு நடந்தாள். தன் அறைக்கு வந்தாள். சாத்தி கொண்டாள். பாத்ரூம் சென்று முதல் காரியமாக கர்ச்சீஃபில் கொண்டு வந்த துண்டு காகிதங்களை ஃப்ளஷில் போட்டு கைப்பிடியை எடுத்த சத்தத்துடன் தண்ணீர் பாய்ந்து ஒரு துண்டு பாக்கி வைக்காமல் அத்தனை துண்டுகளையும் விழுங்கி கொண்டது. டெலஃபோன் எடுத்து டிஃபன் ஐட்டங்களை ஆர்டர் செய்தால் கைப்பையிலிருந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு நாவல் படிக்க ஆரம்பித்தாள். அறையின் அழைப்பு மணி ஒலிக்க சிட்அவுட்டில் அமர்ந்திருக்க மதன் எழுந்து வந்து கதவை திறந்தான். உள்ளே வந்தான் கிஷோர். என்ன இவ்வளோ சீக்கிரமா திரும்பிட்ட? அம்மணி திரும்ப சொன்னா டிரைவர் திரும்பித்தானே ஆகணும்.
ஓ, ரூமுக்கு வந்தாச்சா என்று மதன் சூட்கேஸ் இருந்து உள்ளே இருந்த ரிசீவரை ஆன் செய்ய மின்விசிறி சுருளும் சத்தம், ஹிந்தி பாடலின் ஹம்மிங் இரண்டும் கேட்டது. அதன் ஒளியை குறித்து விட்டு, சொல்லு எங்க போன? ஸ்வர்ணா செல்ஸ் உள்ள போய் லோக்கல் போன் பேசினா, காத்திருந்தா, பைக்ல ஒருத்தன் வந்தா, உள்ள போனா, இவகிட்ட இவ தவற விடாத கச்சீப்பை கொடுத்தான், புறப்பட்டு பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இவ உள்ள போய் ரகசியமா அந்த செய்தியை படிச்சிருக்கணும், திரும்பினா ஹோட்டலுக்கு போகலாம்னு சொன்னா வந்துட்டோம். டிரைவர் வேஷம் போட்டது தப்பு. ஏன்? இவ தன்னோட சூட்கேஸை எடுத்துட்டு போகல, அதனால எங்க போனாலும் திரும்பி இங்க தான் வருவா. நான் கார் பக்கத்திலே இருக்க வேண்டியதா இருந்ததால செய்தி கொண்டாந்தவனை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு. பைக் நம்பர் கவனிச்சியா? அதெல்லாம் கவனிச்சேன், பிரயோஜனப்படுமான்னு பார்ப்போம், குறிச்சு வச்சிருக்கேன். தவிர சைட் பாக்ஸ் பூட்டாம இருந்தது. திறந்து ஆராய்ஞ்சதுல டூல்ஸ், அழுக்கு துணி, நடுவில் நகைக்கடை பெட்டி ஒன்று, ரப்பர் பேண்ட் போடப்பட்டிருந்தது. பிரிச்சா உள்ள நகை கிடையாது, ஒரு மஞ்சள் ரோஜா, கூடவே ஒரு லெட்டர். அவசரமா அதையும் படிச்சு மனசுல பதிச்சுக்கிட்டேன். பேப்பர் எடுத்துக்க நான் சொல்றது எழுது மதன். சொல்லு என்றான் மதன் உடனே தயாராகி. டார்லிங் சுதா, உறங்கவே மனசில்ல, உறங்கினா கனவு வந்தது. கனவுல நீதான் வர, அதுவும் எப்படி கையில பெரம்போட, உன் வகுப்புல பிள்ளைகளை அதட்டுவது போல என்னையும் அதட்டுற. உடனே நேர்ல வந்து உன்னை பார்க்க மனம் விரும்பி தொலைக்குது. நல்லவர்கள உன்னை ஹாஸ்டலுக்குள் என்ன விடுவானா அந்த குண்டு ராட்சசி வார்டன். அதனால தான் சொல்றேன், உறங்கவே மனசில்ல. உனக்கு பிடித்த மஞ்சள் ரோஜா இத்துடன் வருகிற ஞாயிறு நம் வழக்கமான இடத்தில் சந்திக்கலாம். உன் பிரியத்துக்குரியவன். அவ்வளவுதானா என்றான் மதன் எழுதி முடித்து. அவ்வளவுதான், இதுல நிறைய செய்தி இருக்கு, அது அப்புறம் கவனிக்கலாம். முதல்ல நீ சொல்லு, அவ ரூம்ல ஆராய்ஞ்சியா? எஸ். ஏதாவது உருப்படியா? உதடுகளை பிதுக்கினான் மதன். இல்ல, தேர்ந்த கும்பல் டைரி, போன் நம்பர், அட்ரஸ், லெட்டர், இப்படி எதுவுமே இல்லை. ஒரு லட்சம் பணம் இருக்கு பெட்டியில, 10 கட்டு பழைய நோட்டுகள், நடுவில் இருந்த புது நோட்டுகளை சோதிச்சுட்டேன், உண்மையான நோட்டுகள். கை கொடு. அப்போ ஒரு விஷயம் படு கிளியர். எது? கள்ள நோட்டு விவகாரத்தில் இவ எதில் சம்மந்தப்பட்டவன்னு புரிஞ்சு போச்சு. விநியோகஸ்தர், டெல்லியிலேருந்து 100,000 ரூபாய் உண்மையான நோட்டுகளை தூக்கிக்கிட்டு இங்கே வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? இங்கே தான் கொள்முதல் நடக்குது, நோட்டு மாற்றல் மெட்ராஸில் தான். ஆக தயாரிப்பு மெட்ராஸில் தான். மதன், உன் ப்ராஜெக்டை யார்கிட்டையாவது மாற்றி விட்டுட்டு இதில் தோல் கொடு, கடைசி வரைக்கும் தோன்றிடலாம். ஷோர் என்றான் மதன். லிசன் என்றால் ரிசீவரின் ஒளியை கூட்டி. காலையில் 6 மணிக்கு வேக்கப் ரிங் கொடுங்க என்றாள் லீலா. தொடர்ந்து ரிசீவரை வீக்கும் சத்தம். அம்மா 6 மணிக்கு எழுந்திருக்கணுமா? அப்பனா நம்ம 5 மணிக்கு எழுந்திருக்கணுமே. எழுந்திருக்கலாம் என்று கிஷோர் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை விவாதிக்க ஆரம்பித்தான். சென்னை மத்திய சிறைச்சாலை. தண்ணீர் தொட்டி அருகே கைதிகள் குளித்து கொண்டு பல்விலக்கி கொண்டிருக்க பார்த்தசாரதி உட்கார்ந்து முழங்கால்களில் முகம் புதைத்திருந்தான். அவன் தோளில் பட்ட கரம் நிமிர வைத்தது அவனை. அழுகிறியா என்றான் தொட்டவன். தடியாக இருந்தான், கருப்பாக இருந்தான். மீசையை தனியாக இடை போட்டால் 1/2 கிலோ தீரும் போலிருந்தது. இல்லை, வெக்கப்படுறேன். எதுக்கு? தப்பு செஞ்சிட்டோம்னா? இல்லை, பின்ன அதை மாட்டிக்காம சரியா செய்யலையேன்னு. தடியன் பெரிய சிரிப்பு சிரித்து கைகளை தட்டினான். உன் பெயர் என்ன? பார்த்தசாரதி. எத்தனை மாசம் தந்தன? 1 மாசம்தான். அப்ப சின்ன குற்றம் தான் செஞ்சிருக்கணும். பிக் பேக்கெட் அடிச்சியா? இல்லை, கூட்டமான ஜவுளி கடையில ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தேன். மடக்கிட்டாங்களா? ஆமாம். வேலை கிடைக்கலையா? நிரந்தரமாக கிடைக்கல, ஆனால் நான் சோத்துக்காக திருடலை, அப்புறம் 1 லட்சத்துக்காக. அது என்னையா திருடுதல கூட லட்சியம்? தெரிஞ்சுக்கிறேனே சொல்லு. பார்த்தசாரதி அவன் முகத்தை பார்த்தான், தயங்கினான். சொல்லு. என்ன உன் அண்ணன் மாதிரி நினச்சிக்க. இந்த ஜெயிலில் உனக்கு என்ன குறியோ என்கிட்ட சொல்லு. திமிர் இல்லாத பேசுறியே, அது பிடிச்சிருக்குது. நீங்கள் யாருங்க? மரியாதைலாம் வேணாம். எனக்கு பிகாம் படிச்சிருக்க, நான் வெறும் 5வது. சும்மா சாமி கண்ணுன்னு பேர் சொல்லி கூப்பிடு. இருக்கட்டும், என்ன குற்றம் செஞ்சீங்க பாரு. மறுபடியும் மரியாதை. அது தம்பி ஒரு நாள்ல சொல்ற கதை இல்லை. அது இந்த தைலம் விக்கிறவன் சொல்வான் பாரு, சகல விதமான வழிகளும் ஒரே நிவாரணம்னு ஒரு கலக்கலை காட்டி. அது மாதிரி இன்னதுன்னு இல்லை, சகல தப்பும் செஞ்சு பார்த்தாச்சு. கூட்ட உடைக்கிறது, புள்ளைய கடத்துறது, பணத்துக்கு கையை வெட்டுறது, இப்படி சகலமும் நான் இங்கே வரப்போக இருப்பேன்.
இந்த தபா 6 மாதம்தான் நெருங்கிடுச்சு. இன்னும் 2 வாரத்தில் போகிறேன். அது கிடக்குது ஒரு ஊரமா. உன் கதையை சொல்லு, என்ன அது லட்சியம்? பார்த்தசாரதிக்கு அவனிடம் சொல்ல வேண்டும் போலிருந்தது. சொன்னான், ஒரு பொம்பளைக்காகவா இவ்வளவு ரோதனை? நீ வக்கத்தவனு உதிரவினலுக்கு நிரூபிச்சு காமிக்க வேண்டாமே. அப்புறம் எதுக்கு ஆம்பளைன்னு மீச வச்சுக்கிட்டு? நீ டாவடிச்ச பொண்ணோட புருஷனை காட்டிலும் பெரிய பணக்காரனாகி காட்டணும், அதுதானே? ஆமாம், டாவடிச்சுதான் சொல்றது பிடிக்கல. அவ்வளவு நேசிச்சேன், துரோகி, சந்தாலி. ரைட்டு, அதை விடு. 1 மாதம் கழிச்சோ வெளியில் போகிற, என்ன செய்ய போகிற? தப்பு செய்யத்தான் போகிறேன், ஆனால் மாட்டிக்காம. சபாஷ், ஒன்று செய். என்ன? என்னோட சேர்ந்து சொல்லித்தரேன் நிறையா. உன்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட அனுபவம் இருக்கு, ரெண்டையும் கலந்து புத்திசாலித்தனமா மாட்டிக்காம தப்பு செய்யலாம். எது வந்தாலும் பாதி பாதி, என்ன சொல்ற? சரி என்றான் பார்த்தசாரதி உடனே உறுதியாக. இரவு உடையில் உறங்கிக் கொண்டிருந்த லீலா டெலிபோன் ஒலியில் உறக்கம் கழிந்தாள். புரண்டி எடுத்தாள். குட் மார்னிங் மேடம், இப்ப 6 மணி. குட் மார்னிங், தேங்க்யூ. நீச்சல் குளம் உபயோகிக்கலாமா? தாராளமா. லீலா ரிசீவரை வைத்துவிட்டு சோம்பல் முறித்தாள். பாத்ரூம் சென்றாள். திரும்பினாள். நைட்டியை களைந்துவிட்டு சிங்கிள் பீஸ் நீச்சல் உடை அணிந்து கொண்டு மேலே மீண்டும் நைட்டியை அணிந்து கொண்டாள். அறையை பூட்டி கொண்டு வெளியேறினாள். நீச்சல் குளம் வந்தாள். தலைக்கு பேட் வாங்கி கட்டி கொண்டாள். நீல அலுமினிய நாற்காலியில் நைட்டியை விசிறிவிட்டு டைவிங் போர்டுக்கு படியேறினாள். இதமான வெயில், நீல செவ்வக அழகான நீச்சல் குளம், துல்லியமான தண்ணீர் அடித்தளம் வரை காட்டி கொடுத்தது. ஒரு பக்கம் ரப்பர் டியூப் போட்டு 2 சிறுவர்கள் நீச்சல் பழகி கொண்டிருந்தார்கள். ஒரு வெளிநாட்டு தம்பதி கை கோர்த்து நீந்தினார்கள். டைவிங் போர்டை உதைத்து சற்று உயிரை எழும்பி மடிந்து மீன் கொத்தி போல நேராக நீரின் பரப்பை குளித்து கொண்டு உள்ளே போய் தூரம் தள்ளி மேலே வந்து சமமாக நீந்த ஆரம்பித்தாள் லீலா. மதன் தன் அறையை ஜன்னலில் இருந்து பைனாகுலர்ஸ் வழியாக லீலாவை பார்வையால் தொடர்ந்து கொண்டிருந்தான். மதன், எம காதகி, அவ யாராச்சும் வந்து அவளை சந்திக்கிறாங்களான்னு கவனி. எதிர் ரூம் டூப்ளிகேட் சாவியை கொடு. நேற்று நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன் கிஷோர். நேற்று பைக்வாலா கொண்டு வந்த கர்ச்சஃப்குள்ளே இருந்த செய்தியை அவள் அழிக்காமல் இருந்தால் கிடைக்கும். ரெண்டாவது, நேற்று அவள் தன்னோட கைப்பை எடுத்து வந்தா அதை மட்டும் நம்ம பார்க்கல. இப்போ அந்த கைப்பையை பார்க்கலாம். அதில் ஒரு ஃபோன் நம்பர் கிடைச்சா கூட நல்ல தகவல் தானே நமக்கு? ப்ரொசீட், அவசரமே இல்லாமல் பாரு. சூட்கேஸ் அந்த 1 லட்சம் இன்னும் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஒரு தடவை அவள் புறப்படுற மாதிரி தெரிஞ்சா நான் உன்னை கூப்பிடுறேன். லீலா கிட்டத்தட்ட நீரில் அது மெத்தை போல பாவித்து நீட்டிப்படுத்து கொண்டு பாதங்களை பட்டும் மெதுவாக அசைத்து மெல்ல நகர்ந்தாள். கரையேறி மீண்டும் டைவிங் போர்டிலிருந்தும் குதித்தாள். கிஷோர் அவள் அறைக்குள் பிரவேசித்தான். நேராக அவளின் கைப்பையை குறிவைத்து நடந்தான். ஜிப் எடுத்து உள்ளே பார்த்தான். 2 கர்ச்சீஃபுகள், இரண்டையும் பிரித்து புரட்டி உதிரி பார்த்தான். அப்புறம் 1000 சுச்சம் பணம் இருந்தது, கொஞ்சம் சில்லறைகள், பயணம் செய்த விமான டிக்கெட், விமானத்தில் கொடுக்கப்பட்ட பெப்பர்மெண்ட், 1 மோர் சிகரெட் பாக்கெட், 1 லைட்டர். அடிப்பாவி, அதுவும் பாக்கி வைக்கலையா? சிகரெட் பாக்கெட்டை உள்ளே வைக்க போனவன் எடுத்து திறந்து பார்த்தான். நீளமான 7 சிகரெட்டுகள் மிச்சம் இருந்தன. 7ஐயும் கைகளில் கொட்டி ஆராய்ந்தான். முகர்ந்து பார்த்தான். ஒன்றை அடுத்தி பார்த்தான். குண்டூசி எடுத்து ஃபில்டர் முனைக்குள் குத்தி செலுத்தி நெருடி பார்த்தான். மீண்டும் உள்ளே வைத்தான். கைப்பையை மூடினான். இருந்த நிலையில் வைத்தான். ஏமாற்றம். சூட்கேஸை திறந்து உடைகள் அடியில் 10 கட்டுகள் பணம். இன்னும் பணத்தை சோதித்து விட்டு மூடி பூட்டிவிட்டு அவள் நேற்று அணிந்திருந்த காட்டன் பேண்டை கையில் எடுத்தான். அதன் 4 பாக்கெட்டுகளிலும் ஆராய்ந்தான். சூட்கேஸின் சாவியை தவிர வேறில்லை. ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு தன் அறைக்கு திரும்பி மதனின் தோளில் கை போட்டு, என்ன செய்றா? சாம்பார் வடை மாதிரி நல்லா ஊறிக்கிட்டு இருக்கா. சரியான கட்டை கிஷோர், துளிச்சலான கட்டையும் கூட. பாரு, டெல்லியிலேருந்து தனியாக நோட்டு மாத்த வந்திருக்கா. இங்கே ஒரு கும்பலி சப்போர்ட்டாக இருக்கிறப்போ என்ன? அது சரி. கிஷோர் டெலிஃபோனில் போர்ட்டில் என் சொல்லி தொடர்பு கிடைத்ததும், ஹலோ எட்வின், குட் மார்னிங் கிஷோர். ஒன்றும் இல்லை, 2 வேலை செய்யணும். முதலாவது ஒரு பைக் நம்பர் சொல்கிறேன், ஆசாமி அட்ரஸை விசாரித்து சொல்ல. ரெண்டாவது
விமானத்திலேயோ ரயில்லையோ ஷபினா பேகரம்ங்கிற பேரில் இன்னைக்கோ நாளைக்கோ டிக்கெட் எடுக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு சொல்லு. தகவல்களை ஹோட்டல் மாண்டியா ரிசப்ஷனில் கொடுத்துட்டா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் என்று விவரம் சொன்னான். நீச்சல் குளத்தின் கரையோரத்தில் இருந்த 7-8 அலுமினிய நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்திருந்தவன் கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தான். கழுத்தில் கேமரா தொங்கியது. அரை நிச்சார் மட்டும் அணிந்திருந்தான். அவன் லீலாவை கவனித்தான். அவளை தொடர்ந்து யாராவது கவனிக்கிறார்களா என்று கவனித்தான். குளிர்கண்ணாடி தந்த மறைப்பு சலுகையில் கண்களை சுற்றி ஹோட்டலின் அரை ஜன்னல்களை ஒவ்வொன்றாக பார்த்தான். 4வது மாடியில் ஒரு ஜன்னலில் திரைச்சீலை ஓரமாக பைனாகுலர்ஸ் பிடித்திருந்த பார்த்துவிட்டான். பைனாகுலர்ஸ் திசையை கவனித்தான். அங்கே லீலா நீந்தி கொண்டிருந்தாள். அவன் எழுந்தான். நீச்சல் குளத்தை விட்டு நகர்ந்து காரிடாரில் இருந்த பப்ளிக் பூத் வந்தான். ஒரு ரூபாய் காயின் போட்டு பேசினான். ஆமாம் சார், ஹோட்டலுக்குள்ளேயே இருக்கான். லீலாவுக்கு எதிரும் ஒரு ஆள்தான்னு நினைக்கிறேன். லீலாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியா என்றான் வெங்கடேசன் எதிர்முனையில் சில வினாடிகள் மௌனம். என்ன செய்யட்டும் சார்? மேத்யூ, ரிஸ்க் எடுக்கலாமா? நான் தயார். இதுன்னு சார் பெரிய விஷயம், சமாளிச்சுட்றேன். அப்போது நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? இருக்கு. சரி, ரிவால்வர் வச்சிருக்க தானே? என் உடன் பிறந்தது சார் அது. வெல், சாதிச்சுட்டு பார்க்கலாம். நிச்சயமா சார். ரிசீவரை அதற்கான குக்கியில் தொங்கவிட்டு தொடர்பை கத்தரித்து விட்டு மீண்டும் நீச்சல் குளம் வந்தான். லீலா கரையில் சாய்வு நாற்காலியில் இப்போது நீட்டிப்படுத்திருக்க அவளை அணுகினான். பைனாகுலர்ஸ் பகுதிகள் முதுகு காட்டியபடி நின்று கேமரா வழியாக அவளை பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா? இமைகளை மூடியிருந்தவள் திறந்து நோ என்றவள் அவன் கண்ணடிப்பதை கவனித்தாள். நேற்று ஷோரூமில் கட்சிப்புக்குள் செய்தி வைத்து கொண்டு வந்து கொடுத்தவன் அவன் என்பதை உணர்ந்தவள் என்ன என்றாள். லீலா, உங்களுக்கு எதிர்ப்புல இருந்துகிட்டே உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. இயல்பா எனக்கு போஸ் கொடுத்துக்கிட்டே நான் பேசுறது கவனமாக கேளுங்க. கிளிக் செய்தான். அவள் உடம்பை நெளித்து போஸ் கொடுத்தாள். பாரா, எவ்வளோ துணிச்சல். யாரோ வந்து ஃபோட்டோ எடுக்கட்டுமான்னு கேட்டான், இவளும் போஸ் கொடுக்குறா என்றான் இங்கே மதன். கிஷோர் அருகில் வந்து எட்டி பார்த்தான். இங்கே மேத்யூ வேறு கோணம் மாறி நின்று கொண்டு கேமராவின் வழியாக அவளை பார்த்து கொண்டு உதடுகள் அதிகம் பிரியாமல் சன்னமாக பேசினான். பைனாகுலர்ஸ் வழியாக அவன் நம்மையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் இங்கே வேணாம். நான் ஒரு செய்தியும் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் டெல்லி புறப்படுற ரயில் டிக்கெட்டும் வச்சுருக்கேன். இப்போ போயிடுறேன். நீங்கள் 5 நிமிஷம் இடைவெளி கொடுத்து ரூமுக்கு புறப்படுங்க. லிஃப்டில் 2வது நம்பர் அழுத்துங்க, அங்கே நான் தரேன். அதில் உள்ளபடி நடந்துக்குங்க. ஓகே. மேத்யூ நகர்ந்தான். மதன், நான் இவனை இங்கே பார்த்துருக்கேன் என்றான் கிஷோர். எங்கே பார்த்தேன்? எஸ், இவன்தான். இவனே தான். நேற்று துணிக்கடைக்கு பைக்கில் வந்து செய்தி கொடுத்துட்டு போனால, இப்போ ஏதோ செய்தி தான் அவளுக்காக கொடுத்துருக்கணும். இருவரேன். கிஷோர் அரைக்கதவை திறந்து வெளியே சென்று காரிடார் கடையில் ஹோட்டலின் முகப்பு பகுதி பக்கமாக சென்று கண்ணாடி சுவர் வழியாக பார்த்ததில் பகுதியை பார்த்தான். நேற்று வந்த அதே பைக் நின்று கொண்டிருந்தது. திரும்பவும் மதனிடம் வந்தான். மதன், அதே பைக்கில் வந்திருக்கான். உன் பைக் சாவியை கூட. இன்னைக்கு இவனை கடைசி வரைக்கும் துரத்திடுறேன். அதே சமயம் நீ லீலாவை விட்டுடாத. அவ எங்கே போனாலும் போ. ஓகே. ஹெல்மெட்டும் பைக் சாவியும் எடுத்துக்கொண்டு லிஃப்ட் வரும் வரை பொறுமை இல்லாமல் படிகளில் இறங்கி ரிசப்ஷனுக்கு எதிரில் வெயிட்டிங் ஹாலில் கண்ணாடி சுவர் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் கிஷோர். மேத்யூவின் பைக் இப்போது அவனது நொடி பார்வையில் இருந்தது. அது எப்பொழுது புறப்பட்டாலும் அடுத்த சில வினாடிகளில் கிஷோர் புறப்பட்டுவிட முடிக்கும் தூரத்தில் காத்திருந்தான்.